நம்ம க்ரோ ஆக முடியாது. ஸோ இந்த ஏஜ்ல வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனையே எதிர்பார்க்கக்கூடாது. இந்த டைம்ல தான் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மணி ஏர்ன் பண்ணுறதா இருக்கலாம், அதுக்கு நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், அது எல்லாமே நான் உங்களை கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபேஸ் பண்ணி ஒன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 7 ஆஃபர் லெட்டர்ஸ் வந்து நான் வச்சிருந்தேன். ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் ரொம்ப நாளாக அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லணும்னா எல்லாருமே வந்துட்டு நிறைய விஷயம் வந்து கெஸ் பண்ணீங்க. சில பேர் மேரேஜா இல்லை என்கேஜ்மெண்ட்னு கேட்டிங்க, இன்னும் சில பேர் வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்க. அதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன், வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 3 வீக்ஸில் வந்துட்டு நான் கைக்கு வந்துடும். பட் அந்த ஒரு விஷயம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. மோஸ்ட்லி நான் தமிழ்நிலையே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம் அப்படின்றத நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுலயும் கூட நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து சில பேருக்கு வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணலாம். இன்னும் சில பேர் வந்துட்டு என்னை ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணியிருப்பீங்களே, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணுறான்னா பின்னாடி ஏதாச்சும் ஒரு பேக்கப் பிளான் இருந்திருக்கும், அதனால இப்படி பண்ணுறா அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஓகே, எஸ் ஐ குவிட் மை ஜாப். நான் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் விப்ரோவை ரெசிக்னேஷன் பண்ணேன், தென் வந்துட்டு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டு செலக்ட் ஆனேன், என்னென்ன கொஷின்ஸ்லாம் எனக்கு இன்டர்வியூ ப்ராசஸில் கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்துடலாம். நான் வேலையை விட்டு கொஞ்சம் மாதங்கள் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல் டைம் யூடியூபராக இருக்கலான் இருக்கேன். அதாவது கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் யூடியூப்ல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். உடனே யோசிக்காதீங்க ஐடியோட யூடியூப்ல நல்லா இன்கம் வருதோ அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல, பட் ஓகே ஒரு ஃப்ளோல நம்ம போகலாம். நான் விப்ரோல செலக்ட் ஆகி ஒரு 1-2 or 3 months வந்துட்டு நாங்க வெட்டியா தான் இருந்தோம். சும்மா ட்ரைனிங் சொல்லிட்டு அப்பப்போ அட்டன் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஃப்ரீயாக தான், ஒரு அவ்வளோவா எங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே கிடையாது. சம்பளம் பட்டுக்கு போட்டுகிட்டே தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ரு ஆனோம். என்னுடைய ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் டெவலப்பர், அதாவது கோபால் கோட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு என்னுடைய ஸ்ட்ரீம். அந்த ப்ராஜெக்டில் தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். நானுமே வந்துட்டு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி போயிட்டேன். பட் விப்ரோ பொறுத்தவரையில் என்னதுன்னா 4 இயர்ஸ் அக்ரிமெண்ட், அதுக்கும் நான் அக்செப்டட் தான். எம்டெக்கும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க விப்ரோலியே 4 இயர்ஸ். அந்த அக்ரிமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டெக் பண்ணணும், அதுக்காக தான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டே இருக்குது. நார்மலாக நம்ம வெளியே எம்டெக் பண்ணோம்னா 2 இயர்ஸாக தான் இருக்கும், பட் விப்ரோவில் வந்து நம்ம 4 இயர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த யூனிவர்சிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிலானி யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம படிப்போம். அஃப்கோர்ஸ் ஐ நோ பிட்ஸ் பிலானியில் வந்து சீட் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், பட் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. ஸோ நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, கொஞ்ச நாளும் நம்ம ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஓகே ஃபைன், கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ நான் வந்து ஜாவா லாங்குவேஜில் தான் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன், பட் சம்மந்தமே இல்லாமல் தூக்கி போட்டு விட்டாங்க. அப்போருந்தே வந்துட்டு ஐயோ கடுப்புலேயே தான் நான் வந்து உள்ளேயே போனேன். மாதிரி மனசே உடஞ்சி போயிடுச்சு, ஐயோ ஒன்றுமே தெரியாது மெயின் ஃப்ரேமில் அப்படின்ட்டு தான் நான் உள்ளேயே போனேன். ப்ராஜெக்ட் ஒர்க்குள்ளலாம் போயிட்டு கொஞ்சம் கேவலமாக திட்டலாம் வாங்கினோம். பட் நல்ல விஷயம் என்னென்னா என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே தமிழாளுங்க, லீட் இருப்பாங்க இல்லையா டிஎல், அவங்க மட்டும் வந்துட்டு ஹிந்திக்காரங்க, தமிழ் தெரியாது. பட் எல்லாருக்குமே இப்படி அமைஞ்சிடாது. இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸாக இருக்கோம்னா அதில் பாதி பேர் வந்துட்டு தமிழ் தெரியாதவங்க தான் இருப்பாங்க, ஹிந்தியாக இருக்கட்டும் தெலுங்கு கன்னடா இந்த மாதிரி மிக்சடாக தான் இருப்பாங்க. பட் லக்கியாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாருமே தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் ஒரு பொண்ணு வந்து என் ஸ்கூல் டேஸ்லேருந்து என் ஃப்ரெண்டு தான், காலையாக தான் போயிட்டு இருந்தது. ஏதாச்சும் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் வருதுன்னா நாங்கள் உடனே கான் கால் போட்டு எல்லாம் ஒரே மாதிரி அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் என்னுடைய மெயின் ஃப்ரேம் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளவா வந்து நாலேஜ் இல்லை, பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த ஜாவா பைத்தான் தான். மெயின் ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தனால மாற்றி மாற்றி நாங்கள் எங்களோட டாஸ்க்லாம் வந்துட்டு டக் டக்குன்னு கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விப்ரோ பொறுத்தவரையிலும் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரலும் நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து எம்டெக் கிளாஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் விப்ரோவில் வந்து 4 இயர்ஸ் வந்து எம்டெக் படிக்க வைக்கிறாங்க, பிகாஸ் நம்ம சாட்டர்டே சண்டே மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓவராலாக பார்த்துருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி, சாட்டர்டே சண்டே வந்து எம்டெக் கிளாஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நடுவில் எந்த ஒரு டைமுமே கிடையாது, எந்த ஒரு ரெஸ்டிங் பீரியடுமே கிடையாது. நானுமே ஸ்டார்டிங்கில் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்ட்டே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு கட்டத்தில் வந்து என்னால் முடியல கிவ் அப் பண்ணேன்னா, நான் விப்ரோவில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவேன். நான் வந்து யூடியூப்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், ரெண்டுமே நான் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி யூடியூப்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் வந்துட்டு ஒன்ஸ் வந்து ரீச் ஆகி நமக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து கிடைப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைப்பாங்க.
ரீச் ஆனதுக்கப்புறமும் நம்ம அதை கண்டினியூஸாக வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து இன்னும் நல்லா பில்ட் ஆவாங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சைட் நான் ஒர்க்கும் பண்ணிவிட்டு இந்த சைட் நான் யூடியூப்பும் பண்ணிட்டு இருந்தப்போ ரொம்ப ப்ரெஷர், ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. லாகின் டைம் வந்து மார்னிங் 10:00 இருக்கும், ஈவினிங் 6:00 லாக் அவுட் பண்ணுவோம். அகெயின் வந்துட்டு 8:45 ஒரு ஸ்க்ரம் கால்னு இருக்கும், அதாவது யூஎஸ் மீட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நாங்கள் அட்டன் பண்ணுவோம். 9:10 சம்திங் முடியும். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து நான் சாப்பிட்டு யூடியூப் வீடியோஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு நான் ரெடியாகி கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிவிட்டு அதை உட்காந்து நான் எடிட் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து தம்ப்நெயிலும் நம்ம எடிட் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குது. மார்னிங் வந்து நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இப்படி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நைட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா தூக்கமே இருக்காது. வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னா 7 hours வந்து தூங்கணும் அப்படின்னா, பட் பேக் எண்டில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படின்ட்டு இருந்த உடனே இருக்காது, ஒரு 3 hours 4 hours இந்த மாதிரி தான் நான் தூங்கிட்டு இருப்பேன். ஸோ நான் விப்ரோவும் பார்த்துட்டு யூடியூபையும் வந்து அட் அ டைமில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய பர்சனல் விஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 sources ஆஃப் இன்கம் வந்து இருக்கணும் அப்படின்றதில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால தான் வந்து ரெண்டுமே நான் கிவ் அப் பண்ணாமல் வந்துட்டு முடிஞ்சவரில் பண்ணலான்ட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிச்சி நான் விப்ரோலையும் இருந்துட்டேன். யூடியூபும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தாக்கு பிடிச்சி நான் கொண்டும் வந்துட்டேன். ஸோ ஒரு கட்டத்தில் யூடியூப் வந்து க்ரோத் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆடியன்ஸ் வந்து இப்போ வீடியோ போடுவீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைட் வந்து எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் அது ரிலேட்டடாக நிறையா இருந்தது, அதுக்கப்புறம் எம்டெக் எக்ஸாம்ஸ் நிறையா இருந்தது. ஸோ என்னால் ஈக்குவலாக வந்துட்டு கனெக்ட் பண்ணவே முடியல. சில பேருக்கு வந்து தெரியாது, ஓகே இந்த பொண்ணு இதுலேயும் இது பண்ணிட்டு அதுலேயும் இது பண்ணிட்டு ஜாலியாக இருக்கா அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் பேக் எண்டில் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஒரு வீடியோ நம்ம எடிட் பண்ணி முடிக்கிறோம்னா கண்டிப்பாக சாலிடாக அதுக்கு 4 hours வந்து தேவைப்படும். தம்ப்நெயிலுக்கு மட்டுமே வந்துட்டு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour இல்லைன்னா 1/2 hour ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஒரு 13 minutes வீடியோ 10 minutes வீடியோன்ட்டு, அதுக்கு பேக் எண்டில் வந்து நான் 2 hours உட்காந்து பேசியிருந்திருப்பேன், எக்ஸ்ட்ரா டாக்லாம் விட்டுருந்துருப்பேன். அது எல்லாமே வந்துட்டு நான் உட்காந்து எடிட்டிங்கில் கட் பண்ணி ஜாயின் பண்ணி பேக்ரவுண்டில் மியூசிக் கொடுத்து குட்டி குட்டி ஃபன்னி மியூசிக்ஸ் கொடுத்து இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு சாலிடாக 4 hours வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ தான் வீடியோஸ் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் என்னோடய எடிட்டிங்க்கும் இப்போ என்னோடய எடிட்டிங்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும், ஏன்னா அதையும் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நம்ம பண்ணணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு மார்னிங் அகெயின் வந்துட்டு லாகின் பண்ணி உட்காரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் நான் எந்தளவு ஒரு மனநிலைமையில் வந்து இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ நான் இவ்வளோ சஃபர் ஆகிட்டு இருப்பேன், ஆனால் சில பேர் புரிஞ்சிக்காமல் அந்த டைமில் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி டெய்லி 2 videos போடலாம்ல, இல்லைன்னா டெய்லியும் கூட ஒரு வீக்லி 4 videos போடலாம்ல, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட் டாஸ்க் அதை இதையும் பண்ணிவிட்டு சைடில் இதையும் பண்ணிட்டு இருந்தா நான் எப்போ தான் தூங்குறது? நான் வந்து எனக்கு எப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி 2 videos 3 videos ஆச்சு போட்டுருணும்னு நான் இருப்பேன். நான் ஏர்லி மார்னிங்கும் எந்திரிச்சு வீடியோஸ் எடுத்திருக்கேன், நைட்டும் வீடியோஸ் எடுத்திருந்திருக்கேன். பட் ரெகுலராக போடும்பாங்க, அது எப்படி முடியும்? வீக்லி 3 videos போடுறதே அந்த டைமில் வந்து எனக்கு பெருசாக இருந்தது. ஸோ எடிட்டிங் பண்ணணும்னு சொன்னாலுமே அதுக்கு ஏதாச்சும் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, எடிட்டிங் தானே அது 5 நிமிஷத்தில் பண்ணி போடலாம் அப்படிம்பாங்க. எனக்கு அப்போ என்ன புரிஞ்சிச்சுன்னா அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்க உட்காந்து பண்ணும்போது தான் அதோட வலி வேதனை தெரியும். பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஈஸியாக தான் இருக்குமே தவிர பேக்எண்டில் நம்ம பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஃபுல் எஃபர்ட்டோட வலி என்ன அப்படின்றது தெரியும். ஈவன் வந்து நான் எங்கள் வீட்டில் பேசுகிறதே வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணுறவர்களும் சிஸ்டமாக தான் இருப்பேன். தென் நான் சாப்பிட போவேன், அகெயின் வந்து வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தம்ப்நெயில் எடிட் பண்ணி அப்லோட், இதுலேயே தான் என் சர்க்கிள் சுற்றிட்டே இருக்குமே தவிர ஒரு ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களே கொஞ்ச நேரம் வந்து எங்கள் கூட உட்காந்து பேசவே மாட்டேங்கிற அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணு, ரெண்டையும் பண்ணாத, நீ ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்கிற, ரொம்ப ஒர்க் பண்ணுற, வேண்டாம், இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துகிட்டே இருந்தோம்னா என்றைக்குமே வந்து நம்ம க்ரோ ஆக முடியாது. ஸோ இந்த ஏஜில் வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனையே எதிர்பார்க்கக்கூடாது. இந்த டைமில் தான் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மணி ஏர்ன் பண்ணுறதா இருக்கலாம், அதுக்கு நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், அது எல்லாமே இந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ணிக்கணும். அது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நான் அப்படி தான் இருந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் வீட்டில் இருக்கவங்க பேச்சுமே கேட்கலாம். அவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஓகே ரெசிக்னேஷன் போட்டுருன்னு தான் சொல்கிறாங்க, பட் நான் வந்து காது கொடுத்து கூட கேட்கவே இல்லை. நான் பண்ணுவேன், என்னால் முடியும், எம்டெக்கும் படிக்கிறேன், இதையும் பண்ணுறேன், யூடியூப்பும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரெண்டுலேயுமே ஈக்குவலாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் எல்லாம் அப்படியே போக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைமில் இருந்துட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னதை வச்சுட்டு ஓகே இந்த கம்பெனி ரொம்ப ப்ரெஷர் தருவாங்க போல் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். நான் எல்லா கம்பெனிலையுமே வந்துட்டு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் எனக்கு ஏன் ப்ரெஷர் ஆச்சுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 sources ஆஃப் இன்கம் வந்துட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. சப்போஸ் நான் யூடியூபே பண்ணல, நான் ஸ்டார்டே பண்ணல, ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் அதுவும் விப்ரோ மட்டும்தான் அப்படின்னா நான் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன்.
விப்ரோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மேலே ஒரு பிஜி படிக்கணும் அப்படின்னா அவங்களே எம்டெக் டிகிரியும் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக விப்ரோ ஜாயின் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு பேக்கேஜ் தான், அது கரெக்டாக என்னால் சொல்ல முடியாது. இப்போ நான் ரெசிக்னேஷன் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அப்படின்ற டவுட் இருக்கும். ஆக்சுவலி விப்ரோ பாலிசி படி வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டாக, 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் நடுவிலே கழிந்துட்டு வந்தனால எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எதனால் நான் வந்து ஜாப் விட்டேன் அப்படின்றது சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம். இன்டர்வியூவில் என்னென்ன குவெஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்றது சொல்லிடுறேன். என்னுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன்னா ரொம்ப காமெடியாகவும் இருக்கும், ஒரு பக்கம் சீரியஸாகவும் இருக்கும். ஆக்சுவலி விப்ரோ வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ண போனோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து போட்டிருந்தாங்க. வந்துட்டு ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், இதை பேஸ் பண்ணி தான் க்வெஷ்சன்ஸ் வந்து நிறையா வரும். அதையும் நாங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதெல்லாமே உட்காந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃபினிஷ் பட்டன் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலன்னா நானும் அந்த பட்டனை மினிமைஸ் பண்ணி விட்டேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. எனக்கு அப்படியே கலக்கிடுச்சு வயிறு ஃபுல்லாக. ஐயோ க்வெஷ்சன், அங்கே இருக்க சூப்பர்வைசரை கூப்பிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னை மேலேயும் கிளியும் பார்த்து ஒரு திட்டு, ஆப்ஸ் கம்யூனிகேஷன் ஒழுங்காக பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸே வரும், என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்ட்டு எப்படியோ ஒன்று சரி பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு உயிரே வந்தது. ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்து அது பேராகிராஃபாக நம்மளை வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த ரவுண்டை முடிச்சு நான் வெளியே வந்துட்டேன். கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்டட், செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல். டெக்னிக்கல் அதுவும் சோனா காலேஜில் தான் போட்டாங்க. அது டெக்னிக்கலுக்கு நிறைய இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் டெக்னிக்கல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 1 ஹவர் பிஃபோர் தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பித்தோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசியூமேல என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதை சுற்றி தான் உங்களை க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ண அதுலேருந்து உங்களை க்வெஷ்சன் கேட்பாங்க. இதுதான் டெக்னிக்கல் ரவுண்டில் நடக்கும் மோஸ்ட்லி. அது ரெசியூம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஜாவா, பைத்தான், சி, C++, HTML எல்லாம் லைனாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தான் எங்கள் சீனியர் அக்கா சொன்னாங்க ரெசியூமேல இருக்கிறது தான் கம்ப்ளீட்டாக கேட்பாங்க, ஸோ எல்லா பேசிக்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்ட்டாங்க. ஸோ எனக்கா ரொம்ப அள்ளுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன் எதுக்கு உனக்கு இந்த விளம்பரம், இந்த ரெசியூமில் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. தென் நான் என்ன பண்ணேன்னா மொபைல் ஃபோன் அலர்ட் தான், அப்பயே நெட்டில் வந்து ஃபுல்லாக பேசிக்ஸ் எல்லாமே நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜாவா, பைத்தான், C++ எல்லாமே வந்து நான் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டெக்னிக்கல் ரவுண்ட்குள்ளேயும் போயிட்டேன். ரூம்குள்ளே போனால் யாருமே இல்லை, வந்துட்டு 4 செக்ஷனாக பிரிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு சார் இருப்பாங்க போல், பட் அந்த ரூம்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டெக்னிக்கல் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான், வேறு யாருமே கிடையாது. உள்ளேயும் போயாச்சு. ரெசியூமேலேருந்து தான் என்னை சுற்றி சுற்றி க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு காலேஜில் என்னென்ன செமஸ்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் RDBMSனா என்ன, வந்து நான் பைத்தான் அப்படின்னு போட்டிருந்தனால என்கிட்ட பைத்தான் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. பட் ட்ரிக் தான் வேறு லெவல். பைத்தான் அப்படியே பேச பேச வந்துட்டு ஜாவாவை நடுவில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். பட் பைத்தான் பேசினதோட நான் மோஸ்ட்லி ஜாவாவை பற்றி தான் பேசவே ஆரம்பித்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை டெக்னிக்கல் ரவுண்ட் சார் ஒரு மேடம் யாராச்சும் உங்களை க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் தைரியமாக வாயை திறந்து பேசுங்க. பிகாஸ் நீங்கள் பேசுகிறீங்களோ அந்தளவு மோஸ்ட்லி நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அதனால் தெரியுதோ தெரியலையோ நீங்கள் தொடர்ந்து அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருங்க. எனக்குலாம் வந்துட்டு RDBMS என்னன்னு கேட்டாங்க, நான் என்னன்னு கேட்டாங்க, அதுக்கான அப்ரிவேஷன் மட்டும்தான் நான் சொன்னேனே தவிர ஃபுல்லாக லென்த்தியாக பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசவே இல்லை. RDBMSல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீனா என்ன இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க, அதுக்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் ரெசியூமில் வந்து நான் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து நான் போட்டிருப்பேன். ஏதோ ஒரு கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன், தெரியாமலே நான் போட்டுட்டேன். அதை பற்றி என்னன்னு கேட்டாங்க. நான் திருத்தணுலாம் முழிக்கவே இல்லை, உடனே நான் ஆன்சர் பண்ணிட்டேன், சாரி சார் ஐ டோன்ட் நோ அபவுட் தட் அப்படின்ட்டேன். ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ரெசியூமேல நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் மெயினாக வந்து கேட்பாங்க. வந்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி என்கிட்ட கேட்டாங்க. ஜாவான என்ன, பைத்தான், C++, டெக்னிக்கல் ரவுண்டில் என்னை கோடிங் மட்டும்தான் எழுத வைக்கலாம், அதை ஃபுல்லாக கேட்டு புளிஞ்சு எடுத்துட்டாங்க. இன்னொன்று ட்ரிக்கியாக கேட்கணும்னா செகண்ட் செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிங்க. நான் அதுக்கும் யோசிக்காமல் அந்த செமஸ்டரில் அந்த சப்ஜெக்ட் இருந்துச்சோ இல்லையோ, பட் நான் படித்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து உளறி வச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக அந்த ரவுண்டை முடிச்சு நான் வெளியே வந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஹோப் இருந்தது, எதுவுமே தெரியல அப்படின்னாலுமே நான் உங்களை கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபேஸ் பண்ணி தொடர்ந்து ஆன்சர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். தப்பும் சரியோ, பட் நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதிலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ நான் நினச்ச மாதிரியே வந்துட்டு வெளியேருந்து ஒரு பொண்ணு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு HR ரவுண்டுக்கு செலக்டட் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HR ரவுண்டுக்கு வந்து நான் மூவ் ஆகிட்டேன். ஸோ HR ரவுண்டில் இந்த பார்ட் வந்து கொஞ்சம் முக்கியமான பார்ட்னே நான் சொல்லலாம். HR ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரூமாக இருந்தது.
உள்ள போனோடனே அந்த சார் ஃபேஸை பார்த்தோன்னே எனக்கு கல்லு விட்டுருச்சு. சார் சரியான சிறுமஞ்சா இருப்பான் போலயே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ டேலண்டாக இருந்தாங்க, ஸ்பெக்ஸ் போட்டு லேப்டாப்ல அப்படி குமிஞ்சிட்டே தான் இருந்தாரு. என் ஃபேஸை பார்த்து கூட க்வெஷ்சன்ஸ் கேட்கவே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. டேக் யூ சீட் சொன்னதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் நடந்தது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன சொன்னேன்னா ஹாய் கோமதி அப்படின்னாரு. நானும் ஹாய் சார் அப்படின்னா உடனே டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டாரு. ஸோ 2 செகண்ட் வந்து நான் ஸ்டன் ஆகிட்டேன். ஏன்னா எப்பயுமே நான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ஐ எம் கோமதி, ஐ பிலாங் டு சேலம், இப்படி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அவர் ஆல்ரெடி என் பேர் அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் அகெயின் ஐ எம் கோமதி அப்படின்னு சொன்னால் வெளியே போமா அப்படின்னு சொல்லிடுவாரு. எனக்கு நல்லா தோணிருச்சு. ஆல்ரெடி அவருக்கு நம்ம நேம் தெரிஞ்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் லைன்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணோம். அப்போதான் அவர் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இப்படி என்னை பார்த்துட்டு குமிஞ்சிக்கிட்டாரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் இதாக கேட்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டார். ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக வந்துட்டு க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, அதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்துட்டு விப்ரோவை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த 4 இயர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது, பிஜி பண்ணுற மாதிரி இருக்கும், எம்டெக் ப்ரொவைட் பண்ணுறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. நான் எடுத்தோன்னே என்ன சொன்னேன்னா எனக்கு எம்டெக் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, நான் அதை ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ சாரி சார், ஐ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எம்டெக் அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா விப்ரோ பொறுத்தவரையில் எம்டெக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு வந்து பிஜி செகண்ட் டிகிரி பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் ஒர்க் ரிலேட்டடாக வந்துட்டு எவ்வளோ வேணாலும் வந்துட்டு என்னுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு நான் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். லாஸ்ட்டாக வந்துட்டு ஆர் யூ ஷோர் அப்படின்னு கேட்டார். நானும் வந்துட்டு எஸ் ஐம் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே யூ மே லீவ் நவ் அப்படின்ட்டாரு. நானும் எஞ்சி வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி எம்டெக் பற்றி கேட்டாங்க, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அடி பாவி விப்ரோவே 4 வருஷம் அக்ரிமெண்ட் எம்டெக்காக தான் எடுக்கிறாங்களே, எப்படி உன்னை செலக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நீ கேட்டாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வந்துருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னா ஒன்றுமே புரியல, என்னடா இது, நம்ம தான் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டோமே, அந்த ஆள் எப்படி நமக்கு அமுச்சு விட்டா, அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இது எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட்டே பண்ணலான்னு ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ நான் வந்துட்டு ஓகே விப்ரோ மட்டும் தானே, சரி நம்ம எம்டெக்கும் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு தென் வந்து நான் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிட்டேன். பட் ரொம்ப ரொம்ப நாள் டைம் எடுக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் நடுவில் நிறையா மெயில்ஸ் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நடு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸ் கூட நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்கும். நான் ஜாயின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 23, 2020. இதுதான் வந்துட்டு என்னுடைய இன்டர்வியூ ப்ராசஸ், இப்படி தான் நடந்தது. எங்கள் காலேஜில் வந்துட்டு நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 7 ஆஃபர் லெட்டர்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். நான் இன்டர்வியூக்கு நாங்கள் நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஏகப்பட்டது பண்ணுவோம். பட் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, இப்போ நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஒருத்தி உள்ளே போயிட்டு வெளியே வந்தோன்னே அங்கே உள்ள நடந்த நெகட்டிவ் வைப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நெகட்டிவ்லாம் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு வெளியே அட்டன் பண்ண போகிற உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஃபுல்லாக வந்து சொல்லாதீங்க. ஸோ அந்த பொண்ணு அது வரைக்கும் நல்லா பாசிட்டிவாக இருந்திருப்பாங்க, நீங்கள் வந்து சொன்னோன்னே ஃபுல்லாக நெகட்டிவாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாதீங்க. உள்ளே என்ன தான் நெகட்டிவ் நடந்தாலும் வெளியே வந்து பாசிட்டிவாகவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸாச்சும் வந்து செலக்ட் ஆகலாம், அதனால சொல்கிறேன். ஸோ நான் மோஸ்ட்லி அப்படி தான் இன்டர்வியூ டைமில் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே நான் வந்து பாசிட்டிவாக தான் வச்சிருப்பேன். ஈவன் இன்கேஸ் எனக்கு நெகட்டிவாக ஏதாச்சும் ஒன்று நடந்தனா கூட நான் அதை ஓப்பன் அப்போ வந்து சொல்ல மாட்டேன். எண்ட் ஆஃப் தி டே இருக்கும் இல்லையா, அப்போ தான் வந்து நான் சொல்லுவேன் எனக்கு இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம், நீங்கள் சொல்கிற அந்த சின்ன ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் எல்லாமே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு இன்டர்வியூ பார்ட்டாக இருந்தாலுமே சரி, இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களோ சரியாக பேசுகிறீங்களோ அது மேட்ரு கிடையாது, பட் நீங்கள் பேசுகிறீங்களா, வாயை தொடர்ந்து இந்த பொண்ணு பேசுதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எந்திரிச்சு பேசிட்டாலே மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனியில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எதுவுமே அவ்வளோ லேஸாக வந்து நான் விட்டுற மாட்டேன். நம்ம ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணி கிவ் அப் பண்ணாமலும் இருந்தால் அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதே தான் நானும் இப்போ பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த கம்பெனி போனாலுமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே இருக்க தான் செய்யும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விப்ரோ பற்றி பேசும்போது விப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நீங்கள் எந்த ஒரு கம்பெனி போனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிட்டாலே போதும், எல்லாமே ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து அப்படி தான் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு காமனான ஒரு குரூப்பில் இருந்தோம். ஸோ பேசி பேசி என்ன பண்ணிட்டோம்னா ஒரு தனி குரூப்பாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. நான் வந்து பெங்களூர் லொக்கேஷன், என் கூட ஒரு 6 பேர் இருப்பாங்க சென்னை. ஸோ சென்னை லொக்கேஷன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுமே இருக்காங்க. ஸோ சென்னை பெங்களூர் ரெண்டையும் வந்து சேர்த்து செங்கலூர் அப்படின்ட்டு வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வைஸ் வந்துட்டு இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லா டச்சில் இருக்காங்க. விப்ரோ ஃப்ரெண்ட்ஸோட எப்பயுமே நான் வந்து கனெக்ட்லேயே இருக்க மாட்டேன், ஏன்னா நான் என்னோட ஒர்க் நான் அதிகமாக பார்த்துட்டு இருப்பேன். எப்பயாச்சும் இருக்கா நான் வந்துட்டு குரூப்பில் போனாலுமே கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு இருக்கும்.
ஸோ இப்போ வரைக்குமே நான் விப்ரோலேருந்து வெளியே வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலே வந்து எனக்கு கொடுத்ததில்லை. விப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் ஓகே நம்ம இதுலேருந்து வெளியே வந்துட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே அதிகமாகவே இருந்தது. ஈவன் நான் ரெசிக்னேஷன் போடும்போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இன்டர்வியூவாக அட்டன் பண்ணி வந்து இப்போ கடைசியாக நம்ம ரெசிக்னேஷன் போடுறோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஓகே நம்ம வேறு ஒரு சைட் போகணும், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போட்டுட்டேன். ஸோ யா, இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட். எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் என்னென்ன இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க, அதையும் நான் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னா, நிறைய நான் வந்துட்டு விப்ரோவையும் சரி யூடியூபையும் சரி மேனேஜ் பண்ணிட்டு நல்லா சஃபர் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ரிலீஃபாக கொஞ்சம் ஒரு பிரேக் வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். சரி ஓகே. ஸோ யா, இதோட இந்த வீடியோ முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், பிடிச்சிருந்தா அதுலேயும் கூட நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.